நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சார். வாங்க மிஸ்டர் சிடி சங்கர், டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். மிஸ்டர் சங்கர், நேத்து நம்ம டைரக்டர் சேரன் சார் வீட்டுல நடந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? என்னாச்சு சார்? ஒரு பையன் உங்க வீட்டுக்கு போய், சார் யாரோ ஒருத்தன் உங்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்க பேரை சொல்லி சேரன் சேரன் கத்தின்னு இருக்கான்னு சொன்னானா, உடனே அவருக்கு கோபம் வந்து அப்படின்னு கேட்டார். கத்துனது யாருன்னு அந்த பையன் அவர்கிட்ட காமிச்சானா சார்? ஓ காமிச்சானே. கிரிக்கெட் மேட்ச்ல டெண்டுல்கர் சிக்ஸ் அடிச்சதுக்கு ஒரு இந்தி கமெண்டேட்டர் சேரன் சேரன் கத்திருக்காரு. அத காமிச்சல வெறுப்பேத்திட்டு போயிட்டான். இந்த மாதிரி பசங்களா இருக்காங்க? இத விட மோசமான பசங்களா இருக்காங்க மிஸ்டர் சங்கர். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ.
ஆச்சுன்னு அப்படி மாஞ்சி மாஞ்சி தேடுறீங்க. மிஸ்டர் ஷூ, ரேடியோல என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோன்னு சொன்னாங்க. எஸ், நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இந்தியா ரேடியோ தான். எங்கயோ ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? மிஸ்டர் ஸ்ரீ சங்கர் ரேடியோல அப்படிதான் சொல்வாங்க. ரேடியோல சொல்றாங்க சரி. நேத்துக்கு நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பொண்ணு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் டிவின்னு. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அப்ப நான் விஜய் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சங்கர், மிஸ்டர் ஷோ, நாலு செவத்துக்குள்ள நாம என்ன கேட்கிறோம் என்ன பாக்குறோம்னு எங்கேயோ இருக்கிற ரேடியோ ஸ்டேஷனுக்கும் டிவி ஸ்டேஷனுக்கும் தெரியுது. சோ, நம்மளை யாரோ மறைஞ்சிருந்து வாட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். அதான் யாரும் மறைஞ்சிருக்காங்கன்னு தேடி பார்த்தேன். இனிமே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் தான் உங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் உன் கூட சேர்ந்தா லூஸ் ஆயிடும் போல இருக்கு. மிஸ்டர் ஷூ, ஷூ ரொம்ப காண்டாயிட்டா போல இருக்கு. மிஸ்டர் சீனி சங்கர், நாம தேடி வந்த மூலிகை ஆராய்ச்சியாளர் அசோக தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்காரு. எப்படி எப்படி? ஹெல்மெட் போட்டதால தலையில அடிபட்டு இருக்கு. தலையில அடிபடாம இருக்கதான் ஹெல்மெட் போடுறாங்க. நீ என்னடா, ஹெல்மெட் போட்டதுனால தலையில அடிபட்டு இருக்குன்னு சொல்ற? அடிபடாம என்னவா? யாரோ மூணாவது மாடியில இருந்து ஹெல்மெட் தூக்கி அவர் தலைமையிலே போட்டிருக்காங்க. அத பாரத்துக்குள்ள நவந்து போயிட்டானாப்பா. நான் தான் நவர்ல பாய்த்துக்கார சொகால பட்டுச்சு. ரெடி ஃபுல் ஹாஸ்பிடல் போலாம். இதுக்கு எதுக்கு பா ஆஸ்பத்திரி? தோச்சு போட்டால சரியா போடும்பா. சோ ஃபன்னியா. தேங்க் யூ யா. அசோகனை பார்க்க ஹாஸ்பிடல் போலாம் வா. கோயில் வாசல் அர்ச்சனை தட்டி விக்கிற மாதிரி ஆஸ்பத்திரி வாசல்ல உட்கார்ந்து ஆப்பிள் ஆரஞ்சு பழ விக்கிறியா? இதுக்கே எப்படி சொல்றீங்களே? ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு பேஷண்ட்டுக்கு தாரா தப்பட்ட சங்கல இருந்து சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புறது வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோம். பேக்கேஜ் வெறும் 500 ரூபாய் தான். பிசினஸ் எப்படி போகுது? கொஞ்சம் டல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. ஏன்? யாரோ ஒரு நல்ல டாக்டர் வந்து தொலைஞ்சிட்டார்ல. எக்ஸ்கியூஸ் மீ, வீரவிட்ட
டிபார்ட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு வாக்கு மூலம் கொடுத்துட்டு இறந்து போயிருக்கீங்களே, ஆக்ஸ் ஆஃப் யூ. இதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க. டே அறிவு கட்ட சங்கர், முதல்ல ஆக்சிஜன் டியூப்ல இருந்து காலை ஏறா. இதுதான் ஆக்சிஜன் டியூபா? இது தெரியாம இவ்வளவு நேரம் இதை பீச்சுக்கிட்டு இருந்தா பாருங்க. ஐ அம் சாரி, வாங்க நாம போய் மூலிகையில தேடலாம். என்ன முறைச்சு பாக்குறீங்க? இதெல்லாம் எங்க இன்வெஸ்டிகேஷன்ல சகஜமம்மா.